ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ காய்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்சி ஜிடியினுடைய ஃபுல் டெஸ்ட் நம்பர் 6-க்கான டிஸ்கஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியான ஒரு விஷயம் தான் நாங்கள் டக்கு டக்குன்னு முடிச்சிருப்பீங்க நீங்களே நான் நம்புறேன். ஏன்னா இங்கே கொஸ்டின் பேப்பர் வந்து அரைக்கடலை தாண்டிட்டோன்னு சொல்லிட்டு 5th டெஸ்ட்டையும் முடிச்சிட்டோம். 6th டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் 6th டெஸ்ட்டு ரொம்ப டஃபாக கூட வைக்கல, அது நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஸோ ரொம்ப டஃபாக இல்லை அந்த கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஷனே பாருங்களா டக்குன்னு முடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து செலக்ட் கரெக்ட்லி மேட்ச் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்காக உங்களுக்கு பதில் தெரியாது. சச்சின் டெண்டுல்கர் அவர் வந்து எதோட தொடர்புடையவர்னா கிரிக்கெட்டோட தொடர்புடையவர். அப்ப ரோஜர் ஃபெடரர் எதோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணிடலாம், லான் டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா தானே, ரோஜர் ஃபெடரர் வந்து ரிலேட்டட் டு த விச் கேம் அப்படின்றதுதான் எங்க க்வெஸ்சனே. ஸோ இதுக்கு அதுக்கு தொடர்புனா அதுக்கு எது தொடர்புன்ற மாதிரியான க்வெஸ்சன் இருந்தது. ஸோ ஆன்சர் ஈஸியா முடிச்சிட்டீங்க, லான் டென்னிஸ், டென்னிஸ்ல. அடுத்து ரெண்டாவது, ஓகேவா, ஃபைன் த ஹார்ட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தவறானதை தேர்ந்தெடு. தன்ராஜ் பிள்ளை, பங்கஜ் அத்வானி, தயான் சந்த், சர்தார் சிங், இந்த மாதிரி நாலு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஈஸியா சொல்லிடலாம், யாரை பத்தி குழப்பம் இருக்குதோ தெரியலையோ இவங்களை பத்தி நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஒரு உஷாரா சொல்லியிருப்பீங்க. அவர் தப்பு இல்லை, நான் அவரை பார்க்கும்பொழுது ஈஸியா ஃபாதர் ஆஃப் ஹாக்கி, நம்ம இவருடைய நினைவாதான் வந்து தேசிய விளையாட்டு தினமான ஆகஸ்ட் 29 இவருடைய பிறந்த தினம். ஸோ அந்த மாதத்தை, அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய 29வது நாள் இவருடைய பிறந்த தினத்தை தான் என்னைக்குன்னு கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா நேஷனல், அதாவது தேசிய விளையாட்டு தினம், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறது இவருடைய பிறந்த நாளை தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி பிளேயர். இவர் வந்து என்ன பிளேயர், ஹாக்கி பிளேயர். அப்போ இவரும் ஹாக்கி பிளேயர்னா தன்ராஜ் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுப்பட்டிருப்பீங்க, அவரும் ஹாக்கி பிளேயர். அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஹாக்கி பிளேயர்னா இவங்க ரெண்டு பேரில் தான் யாரோ ஒருத்தர் ஹாக்கி பிளேயர் கிடையாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் அத்வானி. ஸோ ஆன்சர் யாரு, பங்கஜ் அத்வானி. இவர் என்ன பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னூக்கர். ஓகேவா, என்னது, ஸ்னூக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த பெரிய குச்சி வச்சு பந்துகளை தட்டுவாங்கல்ல, ஸோ அந்த ஸ்னூக்கர் கேம் தாமா. ஸோ ஸ்னூக்கர் பிளேயர். ஸோ மூணாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர்ஸ் வச்சு கொடுக்கும்போது உடனே நீங்கள் பயந்துட வேண்டிய அவசியமே கிடையாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பரை பார்த்தோன்னே பயப்படாமல் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் கெத்துங்க. ஸோ இந்த 1+5+3 இதெல்லாம் கூட்டினா என்ன வருதுன்னா 9. அதே தான் 2+6+1 இதெல்லாம் கூட்டினாலும் என்ன வருது, 9. 1+0+8 இதெல்லாம் கூட்டினாலும் 9. இங்க 1+0+4 கூட்டினா 5 தான் வருது. அப்ப மத்ததெல்லாம் கூட்டினா 9 வருது, இது மட்டும் 5 வருது. அப்ப இவங்க தான் தவறு, அதனால இவர் தான் விடை. ஓகேவா? ஸோ அடுத்தது 4வது கேள்வி, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிஸ்ஸிங் லெட்டர் வந்து பார்க்கும்போது அந்த செகண்ட் லெட்டரை வச்சு கூட நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். ஸோ இது ஈஸி தான், ஏபிசிடி பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, எம்சி. ஓகேவா, அது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை அதனால பண்ணல. ஸோ 5th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிகி ஸ்கோர்ட் ஆஸ் 25, கட் இஸ் ஸ்கோர்ட் ஆஸ் 49, கிக்கி வில் பி கோர்டட் ஆஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ டிக்கை நான் 25 சொல்லி கட்டை 49 சொல்லியிருந்தா கிக்கை என்னன்னு சொல்லியிருப்பேன். டிக்கை ஏமா 25 சொல்லணும், டிக்கு, ஏன்னா டி வந்து ஏபிசிடியில் 4வது லெட்டர், ஐ வந்து 9வது லெட்டர், ஜி வந்து 7வது லெட்டர். 7 × 4 = 11, 11 × 9 = 20. ஸோ 2 இங்கே போச்சு, ஸோ 20 வந்துருக்கு. ஆனால் இங்கே 25 எழுதியிருக்கோம், அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா 5 கூட்டி எழுதியிருக்காங்க. ஸோ இதே விஷயத்தில் தான் கட் எழுதியிருக்காங்களான்றதை செக் பண்ணிடுவோம். சி 3, யூ 21, டி 20. ஸோ 44 வருது. 44 × 5 என்னதுமா, 49. அப்போ கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க, அதாவது ஆட் பண்ணி அது கூட என்ன பண்ணியிருக்காங்க, 5 ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ கிக்கு, கிக்குன்னா எல்லாருக்கும் கிக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கே எத்தினாவது லெட்டர்மா, 11, 2 கே இருக்கிறதுனால, ஐ 9, சி 3. ஸோ 10, 13, 14, 1, 2, 3, 34 இருக்கு. 34 × 5 கூட்டினா என்ன ஆன்சர், 39. ஸோ பி ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 6வது கேள்வி, எம்பர்டர்ட் ஃபிகர் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் எதில் வந்து பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எம்பர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் உடையது, ஓகேவா, பார்த்துருந்தா கரெக்டாக போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இட்ஸ் இன் பி டயக்ராம். ஓகேவா, பியில் தான் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இன்ஃபியூஸ் ஆகிருக்கிறதுல தான். அடுத்தது இந்த நம்பர்ஸை ரிலேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் கேட்கிறாங்க. அதாவது வந்து இந்த செட்டுக்குள்ள என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எப்படி ரிலேட் ஆயிருக்கோ அதே மாதிரி ரிலேஷன்ல இருக்கக்கூடிய செட் எதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஈஸி ஒரு க்வெஸ்சன். இப்போ 9 × 16 பார்க்கும் போதே தெரியுது அது ஒரு ஸ்கொயர். ஸோ 9 எதோட ஸ்கொயர், 3வோட ஸ்கொயர். 16 எதோட ஸ்கொயர், 4வோட ஸ்கொயர். அப்ப இந்த பக்கம் 9, இந்த பக்கம் 16 ஏன் எழுதியிருக்காங்கன்றது இப்ப விளங்குச்சா? அப்போ 9 3வோட ஸ்கொயர், 16
நாலோட ஸ்கொயர். ஓகேவா? சோ இந்த சேம் வே இங்கேயும் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, 36 6ஓட ஸ்கொயர், 25 5ஓட ஸ்கொயர். சோ 36 25 65 எழுதி இருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்தது 8th question. இது வந்து ஒரு ஆர்டர் question கொடுத்துருக்காங்க. A is taller than C. A என்பவர் B ஐ விட உயரமானவர். அப்ப A வந்து யாரை விட உயரமானவர்? B ஐ விட உயரமானவர். C என்பவர் A-வை விட உயரும். A-வை விட உயரமானவர் யாரு? C. அப்ப B ஐ விட உயரம் A, A-வை விட உயரம் C. D என்பவர் E ஐ விட உயரம். D ன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரை விட உயரம்? E ஐ விட உயரம். ஆனால் B ஐ விட உயரம் குறைவு. இந்த D இருக்காரு பாரு, இவர் E ஐ விட உயரம், ஆனால் B ஐ விட உயரம் குறைவு. B ஐ விட உயரம் குறைவு. அப்ப அவங்களுக்கும் பின்னாடிதான் வருவாங்க. சோ எனில் இவர்களில் உயரமானவர் யாருன்னு கேக்குறாங்க. உயரமானவர் யாரு? C. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? C தான் ரொம்ப உயரமானவர். ஈஸியான க்வெஸ்சன், டக்குன்னு முடிஞ்சிச்சு. 9th question வந்து அரேஞ்ச் தி வேர்ட்ஸ் இன் தி லாஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து இதை பார்க்கும் போதே கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் எது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து சந்தைக்கு போவாங்க 3. சந்தைக்கு போய் என்ன வாங்குவாங்க? காய்கறி வாங்குவாங்க 4. காய்கறியை பார்த்துட்டு வாங்குவாங்க 3, 4, 1. அதுக்கு அடுத்தது சமைப்பாங்க, இரவு உணவு ரெடி ஆயிடும். ஓகேவா? ஸோ ஆன்சர் 3, 4, 1, 5, 2. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது 10th கேள்வி. இன்டெலிஜியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. இதை வைத்து உருவாக்க முடியாத வார்த்தை கேட்டிருக்காங்க. The word which cannot be formed, which cannot be, உருவாக்க முடியாத. அப்ப இதை வச்சு இதுல உருவாக்க முடியாத வார்த்தை, எந்த வார்த்தை என்னால் உருவாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இன்டெலிஜியன்ஸ், அதை வச்சு என்னால கேன்சல் உருவாக்க முடியுமானா? சி இருக்கான், ஏ இல்ல. ஓகேவா? அப்ப இதுதான் என்னால் உருவாக்க முடியாது, கேன்சலே உருவாக்க முடியாது. நெக்லெக்ட் உருவாக்க முடியுமா? NEGLECT நெக்லெக்ட உருவாக்கிடலாம். ஜென்டில், GENTLE ஜென்டிலையும் உருவாக்கலாம். இன்சைட், INCITE இன்சைட்டும் என்னால் உருவாக்கலாம். அப்ப எந்த வார்த்தையை உருவாக்க முடியலன்னா கேன்சல். ஏன்னா ஏன்ற லெட்டர் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ்ல இல்ல. சோ அதை வச்சு என்னால கேன்சல்ன்ற வார்த்தையை வந்து உருவாக்க முடியாது. 11. இது வந்து ஆல்ரெடி எம்போடி க்வெஸ்சன் தான். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணாதான் ஆன்சர் வரும். ஸோ சால்வ் பண்ணிடலாம். 18. கியூ என்பதை எப்படி போட்டிருக்காங்க? பெருக்கல். 12. பி என்பதை என்னன்னு போட்டிருக்காங்க? டிவைடட் பை 4. ஆர் என்பதை ப்ளஸ்ஸு 5. எஸ் என்பதை மைனஸ் 6. அவ்வளோதாம்மா. டக்கு டக்குன்னு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணி டக்கு டக்குனு முடிக்க வேண்டியது. போர்ட் மாஸ்டர் படி ஃபஸ்ட்டு யாரை முடிக்கணும்? டிவிஷன் கதையை முடிக்கணும். 12 வகுப்பு தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 3. அப்போ 18 × 3 ப்ளஸ் 5 மைனஸ் 6 க்வெஸ்சன் மார்க். அப்போ 18 3 பேருக்கணும், 8 × 3 = 24, 2 ரிமைண்டர், 1 × 3 அந்த 2 கூட்டினா 54. அப்போ 54 ப்ளஸ் 5 மைனஸ் 6 க்வெஸ்சன் மார்க். அடுத்தது ஆட் பண்ணணும், 54 அதையும் ஆட் பண்ணா 59. அடுத்தது மைனஸ் பண்ணணும், 59 6 போச்சுன்னா 53. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. ஓகேவா? அடுத்தது ஸோ இது மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்கம்மா. பின்வரும் படத்தை மடித்து கனச்சதுரத்தை உருவாக்கினால் அந்த ஸ்டார் இருக்குல்ல அதற்கு எதிரே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதை நான் மடிச்சு ஒரு கனச்சதுரம், இப்படி ஒரு கனச்சதுரத்தை உருவாக்குறேன், இந்த மாதிரி ஒரு கியூப் ஷேப்பை நான் ஃபார்ம் பண்றேன். இப்படி ஃபார்ம் பண்ணும் போது இங்க இருக்கிற ஷேப்லாம் இருக்கும்ல, இங்க இருக்கிற ஷேப்லாம் இருக்கும், இங்க இருக்கிற இந்த மாதிரி மூணு ஷேப் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா இந்த ஸ்டார் வந்துருக்குல்ல, இந்த ஸ்டார் நான் இப்படி போட்டுருக்கேன், இதுக்கு எதிரில் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி க்வெஸ்சன் சால்வ் பண்ணும் போது முதல்ல இந்த மாதிரி நீட்டமாக இருக்கிறத பார்த்துக்கோங்க, நீட்டமாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. இதில் 1:1 தான் எதிர்பக்கமாக இருக்கும், 1:1 தான் எதிர்பக்கமாக இருக்கும். அப்போ இவனுடைய எதிர்பக்கம் இவன், இவனுடைய எதிர்பக்கம் இவன். ஸோ இதுவே முடிஞ்சிருச்சா? இவனோட எதிர்பக்கம் இவன், இவனோட எதிர்பக்கம் இவன். இப்போ மீதி இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் எதிர்பக்கமா இருந்திருப்பாங்க. அப்ப நட்சத்திரத்துக்கு எதிர்பக்கமா யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா வட்டம். ஓகேவா? சூப்பரா முடிஞ்சிருச்சா? அடுத்தது 13th கேள்வி. நமக்கு இது கொடுத்துருக்காங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நான் இதை தெரியணுன்றதுனால இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? 6 பேர் இருக்காங்களாமா, ABCDEF. இரண்டு வரிசைகளில் 3 பேர் விதம் எதிரெதிரே அமர்ந்துள்ளனர். ஸோ இது மேல தள்ளிடுறேன். ஸோ ரெண்டு வரிசை இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு வரிசையில 3 பேர்னு எதிரெதிரில் அமர்ந்திருக்காங்க. ஓகேவா? 3 பேருன்னு எதிர் எதிரில் அமர்ந்திருக்காங்க. ஈ வரிசையின் எந்த மூலையிலும் அமரவில்லை. ஈ எந்த வரிசையிலும் எந்த மூலையிலையும் இல்லை. அப்ப ஈ எங்க தான் இருக்கணும்? நடுவில் தான் இருக்கணும்.
டி என்பவர் எஃப் இன் இடதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். அப்ப எஃப் உட்கார்ந்து இருந்தா எஃப் ஓட இடதுபுறத்துல இரண்டாவது யாரு? டி. சும்மா நான் ஒரு ரேண்டமா போடுறேன், ஓகேவா? இப்படி கூட நீங்க போடலாம், ஏன் சார் கீழே உட்காந்துருக்க கூடாதா அப்படின்னு போடலாம். எப்படி போட்டாலும் கரெக்டா தான் வரப்போகுது, ஆனா உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அப்போ டி என்பவர் எஃப் இன் இடதுபுறத்தில் இரண்டாவதால், அப்ப எஃப் இங்க உட்காந்தா டி இங்க. சோ இது அப்படியே மாறும்ல, ஏன்னா இடது வலதுன்றது மாறும். மேல உட்காரும் போது இடது வலது வேற, கீழே உட்காரும் போது இடது வலது வேற. அப்போ டி என்பவர் எஃப் இன் இடதுபுறத்தில் இரண்டாவதால், டி என்பவர் எஃப் இன் இடதுபுறத்தில் இரண்டாவதால். அடுத்தது சி என்பவர் இன் அருகே அமர்ந்துள்ளார், மேலும் அவர் டி இருக்கு மூளை விட்ட எதிரே அமர்ந்துள்ளார். நல்ல வார்த்தையை கவனிங்க, சீன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் இயோட அருகே இருக்கிறான், இயோட பக்கத்துல இருக்கான். அதே மாதிரி அவர் டி இருக்கு மூளை விட்ட எதிரே அமர்ந்துள்ளார். டி இருக்கான் பாருங்க, இந்த டிக்கு மூளை விட்ட எதிரே, எதிரேனா இது டயக்னலி ஆப்போசிட்னா இது, மூளை விட்டம்னா இந்த மூளைக்கும் இந்த மூளைக்கும். அப்ப டியோட மூளையே எதிரில் இருக்காங்க, அப்ப டியோட மூளையில இந்த எதிரில் இருக்காரு சி. அப்ப யார் பக்கத்துல இருக்காங்க? இன் அருகே. அப்ப இன் அருகேனா இங்க போட்டலாம், முடிஞ்சிருச்சா? அடுத்தது பி என்பவர் எஃப் இன் அருகே அமர்ந்திருப்பார், எஃப் இன் அருகே யாரு? பி. அப்ப மீந்து போனாலும் ஏ இங்க, எஃப் இன் அருகே யாரு? பி. அப்ப மீந்து போனாலும் ஏ இங்க. சோ ரெண்டு அரேஞ்ச்மெண்ட்லயுமே எனக்கு இப்ப வரையும் கன்ஃபியூஸ் ஆகாம ஆன்சர்ஸ் வந்திருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்றத பாரு, பி இன் எதிரே அமர்ந்துள்ளவர் யார்? பி இன் எதிரே அமர்ந்துள்ளவர் இ. இங்கேயும் யாரு? பி இன் எதிரே அமர்ந்துள்ளவர் இ. ரெண்டுத்திலயுமே ஆன்சர் மாறல. சோ எப்படி போட்டிருந்தாலுமே என்ன ஆயிருக்கும்? கரெக்டா இருக்கும். ஓகேவா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் க்வெஸ்சன் ஓவர். அடுத்தது 14 வென் டயக்ராம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. எழுத்தாளர், வக்கீல், பாடகர் இவற்றை விளக்கும் வென் படம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எழுத்தாளர், வக்கீல், பாடகர், சோ ஆத்தர், லாயர் அண்ட் சிங்கர். சோ ஆத்தர்ன்றது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன், லாயர் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன், சிங்கர் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன். சோ எல்லாமே வெவ்வேறு வகையான தொழில் ரீதியான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்து அந்த மாதிரி படம் கொடுத்துருக்கலாம். இதே சில இந்த படம் இருந்துருந்துச்சுன்னா இதையும் நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். எந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு படம். ஏன்னா ஒரு எழுத்தாளர் வந்து வக்கீலாகவும் இருந்திருப்பாரு, பாடகராகவும் இருந்திருப்பாருன்னு கூட நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சோ மூன்றுமே கலந்த ஒருத்தர் இருந்திருக்கலாம். சோ இந்த படம் இருந்திருந்தா இதை சூஸ் பண்ணிருக்கலாம். இது இல்லாத காரணத்தினால மூன்றுமே வெவ்வேறு வகையான தொழில்கள் என்று அவரை எடுத்து பிஏ சூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்காங்க. 20, 9, 121 இப்படி பார்க்கும் போதே தெரியணும், 20ல் இருந்து 9 போச்சுனாலே உனக்கு 11 ரிலேட் ஆகணும். ஏன்னா கொடுத்துருக்கிறது இங்க ஸ்கொயர், இங்கேயுமே ஸ்கொயர் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 11 ஸ்கொயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 121. அப்ப மேல இருக்கிற ரெண்டு நம்பரையும் கழிச்சு வர விட என்ன பண்ணிருக்காங்க? ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. அப்ப ரெண்டாவது பாருங்க, 24 - 11, 11 போச்சுன்னா 13 ஸ்கொயர் பண்ணா 169. ஓகேவா? வந்திருக்கா. சோ அப்ப அப்ப நம்ம கேட்டிருக்கக்கூடிய 32-17 போனோம். சோ 32-17 போச்சுன்னா 12-7 போச்சுன்னா 5, 2-1 போச்சுன்னா இது. சோ 5 ஸ்கொயர் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், 225. சோ இங்க வர வேண்டிய விட என்ன? 225. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம ஸ்கொயர் வேல்யூ அது ஒண்ணுதான், கீழே இருக்கிறதுல ஸ்கொயர் வேல்யூன்னு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் வேல்யூ வச்சு கூட ஆன்சரை பிடிச்சிட்டு இருப்பான். ஸோ அடுத்தது 16வது கேள்வி, இந்த மாதிரி குரூப்பிங் த ஃபிகர் கேட்பாங்க. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள படங்களை ஒரே ஒரு முறை பயன்படுத்தி அதில் உள்ள ஒற்றுமை அறிந்து அவற்றை 3 குழுக்களாக பிரிக்கவும். அதாவது குரூப் த கிவன் ஃபிகர்ஸ் இன்டூ 3 கிளாஸஸ் யூசிங் ஈச் ஃபிகர் ஒன்லி ஒன்ஸ். அப்போ நீங்கள் வந்து 3 குழுவாக பிரிக்கணும், ஒரே மாதிரி இருக்கிறவங்களை ஜோடி பிரிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த படமும் முக்கோணம் ஒரு வெட்டுப்பட்டிருக்கு, இந்த படத்தும் முக்கோணம் ஒரு வெட்டு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி. அப்போ 2, 3 எனக்கு ஒரு ஜோடி. 2, 3 ஜோடியில் இருக்கிறது எது? இந்த ஆப்ஷன்ல வரல, இந்த ஆப்ஷன்ல வரல, இங்க இருக்காங்க பாரு 2, 3 ஜோடியா. ஓகேவா? அதே மாதிரி இந்த படமும் இந்த படமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா? அப்ப 5, 6 ஜோடி. அப்ப 5, 6 ஜோடியா இருக்கிறது இங்கதான். சோ முடிச்சிட்டேன், இது 1, 4 ஜோடி. அப்ப இந்த மாதிரி சேமா இருக்கிறத பார்த்து என்ன பண்ண போறோம்? குரூப் பண்ண போறோம், குரூப்பிங் த ஃபிகர். அதை பண்ணீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம் இந்த கேள்வி, ஈஸி தான். அசால்ட்டு. அடுத்தது தவறான படத்தை தேர்வு செய்யும் சொல்லிட்டு இந்த ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க. உனக்கு ஆன்சருக்கு மேபி டி கொடுத்துருந்தாங்கன்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நான் இப்ப தரேன். சோ ஆன்சர் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா சி தான். சோ இது மட்டும்தான் 4 கோடுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் தான் என்ன, எத்தனை கோடுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு? 4 கோடுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. பாக்கி இருக்கக்கூடிய அனைத்துமே 3 கோடுகளாக உருவாக்கப்பட்டது. இதுலயும் 3 கோடு, இதுலயும் 3 கோடு, இதுலயும் 3 கோடு. ஆனா இது மட்டும் தான் 4 கோடுல உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப தவறான படம் எது? சி படம் தான். 17வது க்வெஸ்சன். அடுத்தது 18வது க்வெஸ்சன், பொம்மைங்களா டான்ஸ் ஆடுற மாதிரி செம்மையா இருக்கா? இது எஸ்எஸ்சி ஜிடியிலுமே 2-3 முறை ரிப்பீட் ஆன ஒரே க்வெஸ்சன், இதே தான். சோ இந்த படத்தை பார்க்கும்பொழுது இந்த மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, ஃபிகர் மேட்ரிக்ஸ், இங்க வர வேண்டிய படம் என்னன்னு நீ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த படங்களுக்கு என்ன ஒற்றுமை இருக்குன்றத நீ பார்க்கணும். இப்ப இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கால் ஒரு மாதிரியா இருக்கு.
இப்ப முதல் கட்டத்துல எங்க கால் கட்டமா இருக்கு, இங்க கால் வந்து வெறுமனே ஒரு குச்சி மாதிரி இருக்கு, இங்க கால் வந்து வட்டமா இருக்கு. அப்ப ஒரு ஒரு படத்துலயும் அந்த கட்டம் குச்சி வட்டம் இது இருக்கணும். அப்ப இந்த நமக்கு விடுபட்ட இடத்துல வட்ட கால் மிஸ் ஆகுது, வட்ட கால் மிஸ் ஆகுது. அப்ப வட்ட கால் எத்தனை பேருக்கு இருக்குன்னா இவருக்கு இல்லை. அப்ப இவங்க மூணு பேர்ல யாரோ வட்டக்கால் வச்சுட்டு இருக்கவங்க இவங்க தான் இங்க வரப்போறாங்க. அப்ப அந்த வட்டக்காலை வச்சுட்டு அடுத்தது மண்டையை பாக்குறேன். மண்டை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு முக்கோணம், இன்னொன்னு வட்டம், இன்னொன்னு கட்டம். பாருங்க இங்கேயும் வட்டம் முக்கோணம் கட்டம் இருக்கு, இங்கேயும் இது இருக்கு, வட்டம் இருக்கு முக்கோணம் இருக்கு. அப்ப கட்டம் தான் அடுத்தது வரணும். அப்ப கட்ட மண்டை வர்றதுனால இவனும் ஆன்சர் இல்லை. அப்ப கட்ட மண்டை இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இருக்கு. ஸோ அடுத்தது அந்த கையோட பொசிஷன் பார்க்கணும். ஒன்னு அப்வர்ட் கை, இன்னொன்னு டவுன்வர்ட் கை, இன்னொன்னு ஸ்ட்ரைட். இங்க ஸ்ட்ரைட் டவுன்வர்ட் அப்வர்ட் இருக்கா? அப்ப இங்க அப்வர்ட் இருக்கு, ஸ்ட்ரைட் இருக்கு, அடுத்தது என்ன கை? டவுன்வர்ட் கை வரணும். சோ ஆன்சர் வந்து இவர் தான், இவர் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தையும் பார்த்து என்ன பண்ணணும், ஒப்பிட்டு பார்த்து அந்த ஃபிகர் மேட்ரிக்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஃபிகர் எதுன்றதை நீ கண்டுபிடிச்சாகணும். அடுத்தது இந்த மாதிரி 19வது கேள்வி வந்து ஒரு பசல்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ என்ற நகரத்திலிருந்து பி என்ற நகரத்திற்கு செல்ல 4 வழிகளும், பி என்ற நகரத்திலிருந்து சி என்ற நகரத்திற்கு செல்ல 6 வழிகளும் இருப்பின், ஏ என்ற நகரத்திலிருந்து சி என்ற நகரத்திற்கு செல்ல எத்தனை வழித்தடங்கள் உன்னால் உருவாக்க முடியும்னு கேட்கிறாங்க. அதாவது ஏவில இருந்து பிக்கு போறதுக்கு எத்தனை ரூட் இருக்கா? 4. பில இருந்து சி போறதுக்கு 6 இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த வழித்தடங்களையும் இந்த வழித்தடங்களையும் நீங்க ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி சொன்னா போதும். ஸோ 4, 6, 24. அப்போ 24 வழித்தடங்கள் உன்னால உருவாக்க முடியும். எங்க இருந்து எங்க போறதுக்கு? ஏவில இருந்து சி போறதுக்கு 24 வழித்தடத்தை உருவாக்க முடியும். அடுத்தது 20வது கேள்வி, அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன். இது வந்து ஒரு பசில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேல எடுத்து வச்சுக்கிறேன். ஏபிசிடி 4 நண்பர்கள் இருக்காங்களாம். ஓகே, இருக்கட்டும். யார் யாரு? ஏ பி சி டி, 4 நண்பர்கள். ஏ மற்றும் பி கால்பந்து மற்றும் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். ஏவுக்கும் பிக்கும் என்னென்ன கேம் பிடிக்குமா? கால்பந்து கிரிக்கெட், கால்பந்து கிரிக்கெட் பிடிக்கும். ஓகே, சூப்பர். அடுத்தது பி மற்றும் சி கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாடுகிறார்கள். பியும் சியும் கிரிக்கெட்டும் ஹாக்கியும். ஸோ இவர் கிரிக்கெட்டு ஹாக்கி, இவர்கிட்ட ஆல்ரெடி கிரிக்கெட் இருக்கு. அப்ப நான் என்ன கேம் மட்டும் எழுதிக்க போறேன்? ஹாக்கி. அடுத்தது ஏ மற்றும் டி கூடைப்பந்து மற்றும் கால்பந்து. ஏவும் டியும் கூடைப்பந்தும் கால்பந்து விளையாடுறாங்களா? ஏ கிட்ட ஆல்ரெடி கால்பந்து இருக்கு, ஸோ கூடைப்பந்து மட்டும் எழுதிக்கிறேன். இவர்கிட்ட ரெண்டுமே இல்லை, நான் ரெண்டுமே எழுதிக்கிறேன், கால்பந்து கூடைப்பந்து. அடுத்தது சி மற்றும் டி ஹாக்கி மற்றும் கூடைப்பந்து. சியும் டியும் என்ன விளையாடுவாங்களா? ஹாக்கியும் கூடைப்பந்தும் விளையாடுவாங்களா? சி கிட்ட ஆல்ரெடி ஹாக்கி இருக்கு, ஸோ கூடைப்பந்து எழுதிக்கிறேன். டி கிட்ட ஆல்ரெடி கூடைப்பந்து இருக்கு, ஸோ ஹாக்கி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஹூ டஸ் நாட் பிளே ஹாக்கி, ஹாக்கி விளையாடாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹாக்கி சி விளையாடிட்டா, டியும் விளையாடிட்டா, பியும் விளையாடிட்டான். ஹாக்கி விளையாடாதவர் யாரு? ஏ. அப்போ ஏன்னு போயிட்டு ஏ ஆப்ஷனை சூஸ் பண்ணிடாதீங்க. ஏ எந்த ஆப்ஷன்ல இருக்காரு? டி ஆப்ஷன்ல இருக்காரு. ஸோ அதை பார்த்து சூஸ் பண்ணுங்க, டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு 6th டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து பாருங்க, அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸுமே போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணம். ஃபுல் டெஸ்ட் 6 உடைய ஜிகே க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஹூ வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் த ரிஃபார்ம் மூமெண்ட் ஆரிய சமாஜ்? சீர்திருத்த இயக்கமான ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 19வது நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நவீன இந்தியாவின் தந்தை, நவீன மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது நவீன மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து ராஜா ராம் மோகன் ராய். ஸோ இவர் வந்து பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு ஒன்று ஏற்படுத்தியிருப்பார். என்னது? பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருப்பார். ஸோ அதற்கடுத்து வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரார்த்தனை சமாஜம் ஏற்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜி ரானடே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதற்கடுத்து பஞ்சாபில் ஏற்பட்ட ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆரிய சமாஜம். ஸோ இது ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா மூல் சங்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதினார். என்ன புத்தகம் அப்படின்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கார். இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கோட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார். ஓகேங்களா? கோ பேக் டு வேதாஸ், வேதங்களுக்கு திரும்பி செல்லுங்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு மேற்கோளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கார். ஓகேங்களா? அதை வந்து முழக்கம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்காதிங்க, என்ன பண்ணுங்கள், வேதங்கள் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ அவர் ஏற்படுத்திய அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரிய சமாஜம். எந்த வருஷம் ஏற்படுத்தினார்னா
1875 என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஏற்படுத்தியிருப்பார். எங்கே ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்னா வந்து பஞ்சாப்பில் ஏற்படுத்தியிருப்பார். இப்போ ஃபஸ்ட்டு குவஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது குவஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதல் சட்ட அதிகாரி யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, யார் அப்படின்னா அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவினுடைய முதல் சட்ட அதிகாரியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார். ஓகேங்களா, சட்ட அதிகாரி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஒரு அட்வொகேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்டார்னி ஜென்ரல். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பிலே ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் 76 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 16th அட்டார்னி ஜென்ரல் கே வெங்கட்ரமணி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக இருக்காங்க. இவங்களை நியமிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிப்பார். ஸோ அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி அட்டார்னி ஜென்ரல். ஸோ நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஸோ மூணாவது பாருங்கள், இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் எந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ உச்ச நீதிமன்றம் எந்த காலத்தில் ஏற்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர்களுடைய காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினாங்க. அதை ஃபஸ்ட்டு எங்கே ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்கத்தாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினாங்க. ஓகேங்களா, எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எந்த சட்டம் அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, ஒழுங்குமுறை சட்டம் 1773 கீழ் உச்ச நீதிமன்றம் வந்து உங்களுக்கு கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது. ஓகேவா, ஸோ அதனுடைய முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் ஒரு ஆங்கிலேயர், சர் எலிஜா இம்பே என்பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தலைமை நீதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். ஸோ பின்னாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கோர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாறினது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது சுப்ரீம் கோர்ட்டாக வந்து ஸோ சுதந்திரத்துக்கு அடுத்து மாறினது. சுதந்திரத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா January 28, 1950 வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் உதயமானது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான இருந்த ஒரு இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து HJ கானியா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 50th உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறார். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டு உங்களுக்கு நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் 33 மற்ற நீதிபதிகளோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 34 நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போது எந்த சட்டத்தின் படி வந்து உச்ச நீதிமன்றம் உருவானது அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஸ்டார்டிங்கில் எங்கே இருந்தது கொல்கத்தா, ஆனால் இப்போ எங்கே இருக்குது சுதந்திரத்துக்கு அப்புறம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நியூ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ அப்போ மூணாவது குவஸ்டின் கேன்சர் வந்து என்னது, ஏ 1773 ஒழுங்குமுறை சட்டம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாலாவது பாருங்க, இந்தியாவில் உள்ள பொதுத்துறை வங்கியின் உதாரணம் எது. பொதுத்துறை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் எது அப்படின்னு கேட்குறாங்க, பப்ளிக் செக்டார் பேங்க் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னது பொதுத்துறை வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபெடரல் வங்கியோ ஆக்சிஸ் வங்கியோ அதே மாதிரி HDFC வங்கியோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் பேங்க்கில் வரும். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க் வரும். ஓகேங்களா, இது வந்து ஒரு நேஷனலைஸ்டு பேங்க், தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ நாலாவது கேன்சர் வந்து என்னது, டி பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சாவது பாருங்கள், பின் வருபவர்களில் குப்த வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் மகாராஜ் ஆதிராஜா ஆதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குப்த வம்சம். ஸோ இந்திய வரலாற்றில் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது வந்து பார்த்திங்கன்னா வந்து குப்த வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து குப்த வம்சத்தில் வந்தவர் யார் அப்படின்னா வந்து கடோத்கஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடோத்கஜருக்கு அடுத்து வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகுப்தா 1 வந்திருப்பார். சந்திரகுப்தாவினுடைய பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தாவினுடைய பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2. ஓகேங்களா, இந்த குப்த பேரரசர்களே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் ரொம்ப 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 முக்கியமானவங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சந்திரகுப்தா 1. ஓகேவா, அதுக்கடுத்து வர்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் சமுத்திரகுப்தா. ஓகேவா, சமுத்திரகுப்தாவுக்கு அடுத்து வர்றவர் அவருடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகுப்தா 2. ஓகேவா, அப்போது சந்திரகுப்தா 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருடைய பையன் யாருன்னா சமுத்திரகுப்தா, அவருடைய பேரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகுப்தா 2. ஓகேவா, இவங்க மூணு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசில் ரொம்ப 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 முக்கியமானவங்க. ஓகேங்களா,
இந்த சந்திரகுப்தா ஒன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகாராஜ் ஆதிராஜா அப்படின்ற ஒரு பட்டத்தை என்ன பண்ணியிருந்தாருன்னா ஸோ வச்சுருந்தார். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சந்திரகுப்தா. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சமுத்திரகுப்தா என்ன பட்டம் வச்சுருந்தார் அப்படின்னா வந்து இந்திய நெப்போலியன் என்ற பட்டம் வந்து யாருக்கு இருந்தது, சமுத்திரகுப்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. அதே மாதிரி சந்திரகுப்தா டூக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபாகியான் என்ற சீன பயணி இந்தியாவுக்கு இவருடைய காலத்தில் தான் என்ன பண்ணியிருப்பார், வந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ அப்போ என்னன்னா மகாராஜ் ஆதிராஜா என்ற பட்டம் யாருக்கு இருந்தது, சந்திரகுப்தா ஒன்னுக்கு இருந்தது. ஓகேவா, அதே மாதிரி ஸோ குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசராக கருதப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கந்தகுப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி குப்த பேரரசர்களில் முதல் பேரரசராக கருதப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து சந்திரகுப்தா ஒன். ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு அடிக்கடி நிறைய டைமில் வந்து குவெஸ்சன் கேட்குறாங்க. குப்த பேரரசின் முதல் பேரரசர், பேரரசர்னா வந்து அந்த வம்சத்தையே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகனவர் தான் வந்து பேரரசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முதல் பேரரசர்னு கேட்டாங்கன்னா கூட சந்திரகுப்தா ஒன், அதே கடைசி பேரரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தா. கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தா, முதல் பேரரசர் சந்திரகுப்தா. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசை தோற்றுவித்தவர் வந்து ஸ்ரீகுப்தர், குப்த பேரரசின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுலேயும் உங்களுக்கு நிறைய டைம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸோ க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஓகே, பஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி சந்திரகுப்தா ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆறாவது பாருங்கள், பின் ஒருபவர்களில் ஒலிம்பிக் போட்டிகளில் தனிநபர் தங்கப்பதக்கம் என்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அபினவ் பிந்த்ரா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷூட்டிங் கூட தொடர்புடையவர். ஸோ 2008 நடந்த ஒலிம்பிக்கில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஷூட்டிங்கில் ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் கோல்டு வந்து வின் பண்ணியிருக்கார். ஆறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ அபினவ் பிந்த்ரா. ஸோ நெக்ஸ்ட்டு ஏழாவது பாருங்கள், பின் வருவனவற்றில் மனித உடலில் உள்ள மிகப்பெரிய சுரப்பு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் த ஹியூமன் பாடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிவர், கல்லீரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய சுரப்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏழாவது கேன்சர் வந்து என்னது, சி கல்லீரல். ஸோ நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்கள், ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் சுரோஸ்கர் யோஜனா டேஷில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, எதில் தொடங்க, எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னா ஸோ 1999 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினாங்க. ஸோ இது யார் தொடங்கியிருப்பாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு என்னதுன்னா மத்திய அரசாங்கத்திற்குன்னு ஒரு ஸ்கீம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து பயனடைஞ்சாங்க. ஓகேங்களா, தங்களுடைய திறமைகளை வந்து என்ன பண்ணிங்கன்னாங்க, வளர்த்துக்கிட்டாங்க, அதுக்காக போடப்பட்டது. ஸோ அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி 1999. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது பாருங்கள், அடுத்து கதகளி என்பது எந்த இந்திய மாநிலத்தின் பாரம்பரிய நடன வடிவம் ஆகும். ஓகேங்களா, ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது, 8 இருக்குது. அதில் கதகளி எங்கே ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடுறாங்க. அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து என்னது, பி கேரளா. ஸோ நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்கள், 1576 ஹால்டிகாட்டி போரில் மகாராணா பிரதாப்பை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்பர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கிறார். ஸோ அக்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு முகலாய பேரரசர், ஓகேவா, ரொம்ப முக்கியமானவர். ஸோ இந்திய வரலாற்றில் அக்பர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானவர். ஓகே, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாராணா பிரதாப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குஜராத்தில் என்ன பண்ணியிருப்பார்னா தோற்கடிச்சிருப்பார். எங்கே, குஜராத் என்ற இடத்துல வந்து ஸோ இவரை வந்து தோற்கடிக்கிறார். எந்த வருடம்னா 1576 வந்து தோற்கடிக்கிறார். இப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி அக்பர். ஸோ நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது பாருங்கள், பின் ஒருவனவற்றில் இந்தியாவின் ஒரே செயலில் உள்ள எரிமலை தீவு எது. ஓகேங்களா, ஹைலேண்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வல்கனோ வந்து பார்த்திங்கன்னா எங்கே செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்தியாவில் பேரன் தீவு அப்படின்ற ஒரு பேரன் ஹைலேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. அந்த பேரன் ஹைலேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அண்டமானில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ 11வது க்வெஸ்சன் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி பேரன் தீவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு 12வது பாருங்கள், இந்திய பாராளுமன்றம் எத்தனை அவைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பாராளுமன்றம் எத்தனை அவைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ எத்தனை அவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 அவை, 1 லோக்சபா, 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ராஜ்யசபா. ஸோ லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபா அப்படின்னு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை அப்படின்வாங்க. இந்த லோக்சபா அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைரக்ட் எலெக்ஷன், இப்போ ராஜ்யசபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா, ஸோ அப்போ எத்தனை அவை இருக்குன்னா 2 அவை. அப்போ 12வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 13வது. ஓகேவா, 13வது பாருங்கள், மெகசனிஸ் ஒரு தூதர் ஆவார், அவர் டேஷ் ஆட்சியாளரால் டேஷ் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டார். ஓகேங்களா,
சந்திரகுப்த மௌரியர் மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலெக்சாண்டரனுடைய பகுதிகளுக்கு இன்சார்ஜாக இருந்த செலுக்கஸ் நிகேட்டரை என்ன பண்ணியிருப்பார்னா வந்து தோற்கடிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்திருப்பார். அங்கே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பகுதிகளை பிடிச்சி வச்சிருப்பார். அதற்கு இன்சார்ஜாக யாரை போட்டிருப்பார்னா செலுக்கஸ் நிகேட்டரை போட்டிருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட தோத்து போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகுப்த மௌரியர்கிட்ட தோற்று போகிறார். உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த செலுக்கஸ் நிகேட்டர் தன்னுடைய மகளை வந்து சந்திரகுப்த மௌரியாவுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். ஸோ அவர் கூட அவங்க பெண் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செலுக்கஸ் நிகேட்டரால் அனுப்பப்பட்டவர் தான் யார் அப்படின்னா வந்து ஸோ மெகஸ்தனிஸ். ஓகேங்களா? இந்த மெகஸ்தனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா மௌரியருடைய அவையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். இவர் எந்த நாட்டிலிருந்து வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரேக்க நாட்டிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பார். ஓகேவா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டியோ என்ற நூலை என்ன பண்ணியிருப்பார்னா எழுதியிருப்பார். ஸோ அப்போ 13வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ சந்திரகுப்த மௌரியா கிரேக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 14வது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் கீழ்கண்ட விதிகளில் எது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பது? ஓகேங்களா? ரைட் டு லைஃப் எந்த ஆர்டிகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடிப்படை உரிமைகள் டோட்டலாக 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல் சுதந்திர உரிமை, அதுக்கப்புறம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை, ரெண்டாவது சுதந்திர உரிமை, மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, நாலாவது வந்து பார்த்திங்கன்னா மத உரிமை, ஐந்தாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறுபான்மையினர் நல உரிமை, ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 உரிமைகள் இருக்குது. அதில் ரெண்டாவது சுதந்திர உரிமையில் ஆர்டிக்கல் 21 எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தனிப்பட்ட நபரின் வாழ்க்கைக்கான உரிமைகளை வந்து கொடுத்துருக்காங்க. இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்குற க்வெஸ்சன். அப்போ 14வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ விதி 21. ஸோ நெக்ஸ்ட்டு 15வது பாருங்கள், பின் வருபவர்களில் அக்பரின் நவரத்னா 9 ரத்னங்கள் இல்லாதவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அக்பர் முகலாய பேரரசன் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொன்னேன், அவருடைய அவையில் வந்து பார்த்தீங்கன்னா நவரத்னங்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது. ஓகேங்களா? என்னது நவரத்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த நவரத்னங்கள் இல்லாதவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ராஜா மான்சிங். ராஜா மான்சிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்பரினுடைய படைத்தளபதியாக இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா மான்சிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் ஃபசல். ஓகேங்களா? ஸோ அபுல் ஃபசல் அப்படின்றவர் அபுல் ஃபைசி என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் நாமா என்ற அக்பரினுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை என்ன வந்து பண்ணியிருப்பனா எழுதியிருப்பார். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜா தோடரமால். ராஜா தோடரமால் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர்கிட்ட நிதியமைச்சராக என்ன பண்ணியிருப்பார்னா வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்து ராணா அமர் சிங். ராணா அமர் சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த 9 நவரத்னங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்க மாட்டார். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே யார் இல்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. யார் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ டி ராணா அமர் சிங் தான் வந்து கிடையாது. அப்போ 15வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி ராணா அமர் சிங். ஸோ நெக்ஸ்ட்டு 16வது, உலகின் மிக உயரமான அம்பேத்கரின் சிலை எங்கே நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எங்கே நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து விஜயவாடா, ஸ்டேச்சு ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா சமூக நீதியின் சிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அம்பேத்கருக்காக வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் விஜயவாடாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. ஸோ டோட்டலாக அந்த சிலையினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 206 அடி, கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 206 அடி. அந்த சிலை அம்பேத்கர் நிற்கிற சிலை மட்டும் எத்தனை அடி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 125 அடி. ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒற்றுமையின் சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்காக வந்து பார்த்திங்கன்னா நர்மதை ஆற்றங்கரையில் குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஓகேங்களா? சமூக நீதிக்கான சிலை வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அம்பேத்கரினுடைய சிலை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து விஜயவாடாவில் இருக்குது. விஜயவாடாவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆந்திரப்பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ 16வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ விஜயவாடா. ஸோ நெக்ஸ்ட்டு 17வது பாருங்கள், 2024 பாரத ரத்னா யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? 2024 டோட்டலாக ஒரு 5 பேருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்பூரி தாக்கூர் அப்படின்றவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். ஓகேங்களா? ஸோ கற்பூரி தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 49வதாக பாரத ரத்னா விருது வாங்கினார். ஓகேங்களா? ஸோ 50வதாக வாங்கின பாரத ரத்னா விருது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கே அத்வானி. அதுக்கடுத்து 51வதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பி வி நரசிம்மராவ். 52வதாக வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரண் சிங். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர். நரசிம்மராவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர். அதுக்கடுத்து எம்எஸ் சுவாமிநாதன் 53வதாக வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது இந்த வருஷம் வந்து வாங்கியிருக்காரு. அவர் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? அப்போ இந்த வருஷம் மொத்தம் 5 பேருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கற்பூரி தாக்கூர் பீகாரினுடைய முன்னாள் சிஎம், ரெண்டாவது எல்கே அத்வானி பிஜேபி கட்சியை சார்ந்தவர், மூன்றாவது வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து
உங்களுக்கு நரசிம்மராவ் ஓகேங்களா 9வது PM, 4வதாக வாங்கினவர் யார் அப்படின்னா வந்து சரண் சிங், 5வதாக வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம் எஸ் சுவாமிநாதன். கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. பாரத ரத்னா இந்தியாவில் ஒரு குடிமகனை வழங்கக்கூடிய உயர்ந்த விருது. 1954 என்ன பண்ணாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் இதை பற்றி. அப்போ 17வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி கர்பூரி தாக்கூர். நெக்ஸ்ட்டு 18வது பாருங்கள், 19வது அனிசரா இயக்க உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது, எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உகாண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடைபெற்றது. அப்போ 18வது கேன்சர் என்னது, பி உகாண்டா. நெக்ஸ்ட்டு 19வது பாருங்கள், கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் முதன் முறையாக பின்வரும் எந்த விளையாட்டு சேர்க்கப்பட்டுள்ளது, எந்த விளையாட்டு அப்படின்னா வந்து, ஸோ 6வது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து நடந்தது, 4 சிட்டியில் நடந்தது, சென்னை, மதுரை, திருச்சி, கோவையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்தது. ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 27 கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது ஓகேங்களா. ஸோ இந்த 27 கேம்ஸில் சிலம்பம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்ன பண்ணாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா, இதில் ஜனவரி மாதமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிரா ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு, 3வது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹரியானா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3வது பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. ஸோ அப்போ 19வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி சிலம்பம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் எங்கே நடந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எங்கே நடந்தது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. ஸோ இதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த வாட்டி யார் வந்து பார்த்திங்கன்னா U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 4வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க ஓகேங்களா. டெஸ்ட்டு 6 உண்டான ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிராமட்டிக்கல் எரர் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணோம். கொஸ்டின் என்ன பாருங்கள், தேர் இஸ் ஹார்ட்லி சம் பெட்ரோல் லெஃப்ட் இன் தி கார் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ரைட், இங்கே வந்து பாருங்கள், இந்த ஹார்ட்லி அப்படின்ற இந்த ஒரு சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா நெகட்டிவான ஒரு இதுக்கு தான் பயன்படுத்துவோம். ஹார்ட்லின்றது என்ன மீனிங்னா எப்போவாது கொஞ்சமாக அந்த மாதிரி ஒரு விஷயமா வரும் கரெக்டாக. இங்கே பாருங்கள், தேர் இஸ் ஹார்ட்லி சம், ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுமே அந்த கொஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் கொடுக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் கரெக்டாக. இதில் வந்து ரெண்டு வார்த்தை தேவையில்லை, ஏன்னா ஒன்று இருந்தால் வந்து போதுமானது. இங்கே பாருங்கள், தேர் இஸ் சம் பெட்ரோல் லெஃப்ட் இந்த கார் அதுவுமே கரெக்டு தான், தேர் இஸ் ஹார்ட்லி பெட்ரோல் லெஃப்ட் இந்த கார் அதுவுமே கரெக்டு தான். சொல்றது புரிஞ்சல, அப்ப வந்து எங்க கிராமட்டிக்கல் எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் டி ஹார்ட்லி சம். செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் தி கிவன் இடியம். இடியம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆன் கிளவுட் 9. கிளவுட் 9 அப்படின்றதுனால என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து பயங்கரமான சந்தோஷம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துகிட்டிங்கனாலுமே வந்து கிளவுட் 9 பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கும் கரெக்டாக. இது எல்லாமே வந்து இந்த டிஎம்கே ஃபேமிலியோட யாரோ ஒருத்தர் தான். இப்போ உதயநிதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, அதே மாதிரி அவங்க இதிலேயே வந்து கிளவுட் 9 அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது. கிளவுட் 9னா என்ன மீனிங்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்ஷன் டி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், சப்ஸ்டியூஷன் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள், டெல்லி இஸ் அ மோஸ்ட் அஃபெக்டட் சிட்டி பை தி வைரஸ் நவடே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ வைரஸால் வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆன ஒரு இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டாலே வந்து அது கண்டிப்பாக என்ன வந்துடும் அப்படின்னா சூப்பர் லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் கரெக்டாக. சூப்பர் லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ சூப்பர் லேட்டிவ்னாலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தி தான் ஆட் பண்ணும் கரெக்டாக. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்னதுங்க, ஒரு எரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் கரெக்டாக. அப்போ என்ன ஆன்சர் வரும், டெல்லி இஸ் தி மோஸ்ட் அஃபெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் கரெக்டாக. ஆப்ஷன் ஏ தான் வந்து வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின், த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேஸ் பீன் ஸ்பிளிட் இன் டு 4 செக்மெண்ட்ஸ். அதாவது என்னென்னா இதுவுமே வந்து கிராமட்டிக்கல் எரர் தான் வந்து கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஐ திங்க் இ ஹேஸ் செட்டில்டு இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கரெக்டாக. இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராது, என்ன வரும், தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வரும் கரெக்டாக. தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இங்கே என்ன வந்து எரர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்து எரராக இருக்குது கரெக்டாக. ரைட், நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், செலக்ட் தி இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட்ஸ். ஸ்பெல்லிங்கில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரீடு கவலை இது வந்து கரெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், கம்ப்ளைண்ட் இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது, பேசஞ்சர் இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. வாரியர் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தப்பாக இருக்குது. வாரியருக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும், WARRIOR அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து வாரியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கரெக்டாக. ரைட், அங்கே 2 R இருக்கும், இவங்க என்ன பண்ணுறாங்க, 1 R கொடுத்து நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 6th கொஸ்டின், இதுவுமே வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டீப்
டெசன்ட் ஆஃப் வாட்டர் ஆஃப் அ ஸ்ட்ரீம் ஆர் ரிவர், அதாவது ஒரு ஒரு ஓடையிலிருந்து இல்லாத ஒரு ஆறிலிருந்து ஸ்டீப் டெசன்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ ஸ்டீப் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செங்குத்து அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, செங்குத்தாக அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த டெசன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். அதாவது இறக்கம்னா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மேலிருந்து கீழாக அப்படின்னு சொல்லிட்டு, மேலிருந்து கீழாக அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து இறக்கம். ஓகேங்களா, ரைட். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்குத்தை மேலேருந்து கீழே வந்து தண்ணி விழுது, அது என்னன்னு சொல்லுவாங்க பேர், வாட்டர் ஃபால்னு சொல்ல போகிறாங்க. ஆமாம் தானே, ரொம்ப ஈஸி, கரெக்டாக, ரைட். செவன்த் குவஸ்டின் வந்து பாருங்கள், சிலநாம்ஸ் வந்து கேட்குறாங்க ஆக்ரிகிரேட். ஆக்ரிகேட்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாமே வந்து அதோட டோட்டல் வேல்யூ என்ன, டோட்டல் மதிப்பு என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆக்ரிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக, மதிப்பீடு அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, மதிப்பீடு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி டோட்டல். ஓகேங்களா, டோட்டல்னா என்ன மீனிங், அது எல்லாமே ஆட் பண்ணி எவ்வளோ மொத்தம் அதோட மதிப்பு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. அப்போது ஆக்ரிகேட்னா என்ன மீனிங் அப்படின்னா டோட்டல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். எயித்து குவஸ்டின் வந்து பாருங்கள், ஃபில்ம் த பிளான்ஸில் கேட்டிருக்காங்க, டூ யங் மென் டேஷ் த செயின் ஃப்ரம் த உமன்ஸ் நெக் அண்டு ரேன் அவே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அதாவது செயின் ஸ்னாச்சிங் பண்ணுவாங்கள்ல, ஒருத்தர் நடந்து போவாங்க பைக்கில் ரெண்டு பேர் வேகமாக போயிட்டு கழுத்தில் இருக்க செயினை பிடிங்கிட்டு ஓடுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துருப்பீங்கள. இப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த செயினை வந்து புஷ் பண்ணுறாங்களா புல் பண்ணுறாங்களா, இழுக்கிறாங்க. ஆமாம், அதான், அப்போ என்ன வரும், இழுத்தல் அப்படின்றது என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னு பார்க்கும்போது புல்லுடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். கரெக்டாக, புஷிடுனா வந்து அமுக்கிறதுன்னு சொல்லுவார், அப்போ இது வராது. ஸ்க்வீஷிட்னா வந்து நசுக்கிறது, அப்போ இதுவும் வராது. டேர்ன்டுனா திருப்புறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வரும், அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, செயினை வந்து புல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். கரெக்டாக, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நைன்த் க்வெஸ்சன், உமன் ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி. ஓகேங்களா, அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் வந்து தலைமை ஏற்றுறாங்க அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேட்ரியார்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் எப்படி ஷார்ட்கட்டாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ உமன் வந்து மதர்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வீட்டுக்கு மதர் தான், அம்மா தான் வந்து தலைமை அப்படின்னா எம்னு வருதா, இப்போ மதர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ எம்னா அம்மா தான் வந்து தலைமை அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம், மேட்ரியார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் பி வந்து பாருங்கள், பேட்ரியார்க், பா இருக்கா, அப்போ அப்பான்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. அப்போ இது என்ன மீனிங், மென்னு தான் வந்து அந்த குடும்பத்தோட தலைவனாக இருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பேட்ரியார்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி ஷார்ட் கட் நான் வச்சுக்கலாம், அப்பா பா அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மோனோகாமி. மோனோகாமினா என்ன அப்படின்னா ஒரு தார மனமுறை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு தார திருமணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் கூட வாழ்றது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மோனோகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கேமினாலே வந்து மேரேஜ், மோனோ அப்படின்றது வந்து ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக, ரைட். அதே மாதிரி கேமின்றது மேரேஜ், பாலினா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூன்றுக்கும் மேற்பட்டது அப்படின்னு சொல்லலாம், மினி அப்படின்னு சொல்லலாம், அதுதான் வந்து பாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாலினா என்ன மீனிங், பாலிகேமினா என்ன மீனிங், பலதார திருமண முறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கரெக்டாக, ரைட். இது நாலுதுமே எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருங்க, இது நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் வந்து கேட்டிருக்காங்க, சம்திங் தட் கெனாட் பி அவாய்டட். இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட்லேயே வந்து பார்த்துருப்போம். கரெக்டாக, அதாவது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்எவிட்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கரெக்டாக, இன்எவிட்டபிள். மற்றது எல்லாத்துமே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்லேயே வந்து ஆன்சரிங் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஆண்டனம் வந்து கேட்குறாங்க, எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க, வைலண்ட். வைலண்ட்ன்றது என்னங்க, ரொம்பவுமே வந்து ஒரு வன்முறை அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக, இதோட எதிர்ச்சொல் என்னவாக இருக்கும் போது ரொம்பவுமே வந்து அமைதி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன ஒரு ஆன்சரு, ஜென்டில் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, 12th க்வெஸ்சன் வந்து பாருங்கள், செலக்ட் தி ஆப்ஷன், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கா இல்லைன்னு கேட்குறாங்க, சப்ஸ்டிடியூஷன் க்வெஸ்சன். இங்கே பாருங்கள், யூ ஆர் கோயிங் அப்ராட் ஃபார் ஸ்டடீஸ் ஆர் யூ. இது வந்து என்ன ஃபார்ம் ஆஃப் இதில் வந்து கேட்டிருக்காங்க, க்வெஸ்சன் டேக் வந்து கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் டேக்கில் என்ன ரூலு, இப்போ இந்த இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய க்வெஸ்சன் டேக் வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இதுதான் வந்து ரூல் நம்பர் ஒன்னே. க்வெஸ்சன் டேக்கில் ரூல் நம்பர் ஒன்று என்னென்னா, சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கேட்கக்கூடிய அந்த கேள்வி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக, ரைட். இங்கே பாருங்கள், யூ ஆர் கோயிங் அப்ராட் ஃபார் ஸ்டடீஸ் பாசிட்டிவாக இருக்கா, அப்போ க்வெஸ்சன் வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இப்போ இங்கே ஆர் இருக்குது, அந்த வெர்ப் அப்படியே போட்டோம், நெகட்டிவ் என்ன பண்ணோம், நாட் சொல்லிட்டு ஆட் பண்ணோம். கரெக்டாக, அப்போ என்ன தான் ஆன்சர் வரணும், ஆர்ன்ட் யூ அப்படின்ற மாதிரி தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். 13th க்வெஸ்சன் வந்து பாருங்கள், செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினோனிம்ஸ். மீனிங் கேட்குறாங்க, எரெக்ட். எரெக்ட்னா என்ன மீனிங், கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது, பெருசாகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம், இல்லை உதயமாகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ரைட். இப்போது இதுக்கு வந்து கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கரெக்டாக, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள்,
ஃபில் இன் த பிளான்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த டேஷ் வாஸ் கிவன் அ ஸ்டைபண்ட் டியூரிங் திஸ் பீரியட் ஆஃப் ட்ரைனிங். அதாவது ட்ரைனிங் டைமில் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டைபண்ட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு காசு மாதிரி வச்சுப்போம், சேலரின்னு சொல்லிட்டு சொல்லாமல் ட்ரைனிங்னு சொல்லி ஸ்டைபண்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதுசாக வரக்கூடிய ஆட்களுக்கு தான். கரெக்டாக ட்ரைனிங் எடுத்துப்பாங்கள்ல, இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்கள்ல, இன்டர்ன் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, என்ட்ரண்ட்னா என்ன மீனிங் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு தொழிலில் புதுசாக வரவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறது புரிஞ்சுல, புதுசாக இப்போ தான் அந்த ஃபீல்டுக்கு என்ட்ரு ஆகிறான் புதுமுக நடிகன் இல்லை புதுமுக டேரக்டர், அவங்களை என்னென்னு சொல்லலாம் என்ட்ரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த ப்ரொஃபஷனுக்கு அவங்க இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அறிமுகம் ஆகிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள் ஓனர்னால் என்ன நமக்கு தெரியும், எம்ப்ளாயர் அப்படின்னா என்ன. ஓகேங்களா, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இது ரெண்டுத்துக்குமே என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எம்ப்ளாயர் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யார் ஒருத்தர் வேலை கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து எம்ப்ளாயர். ஓகேங்களா, எம்ப்ளாயி அப்படின்றது என்னென்னா யார் ஒருத்தர் வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து எம்ப்ளாயி. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு அதே தான் சப்ஸ்டிடியூஷன் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், ஃபாதர் ஆஸ்க்ட் மீ தட் இஃப் ஐ வில் அக்கம்பனி இம் டு தி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சப்ஸ்டிடியூஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து பாருங்கள், ஃபாதர் ஆஸ்க்ட் மீ தட் இஃப் ஐ வில் அக்கம்பனி இம் டு த பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இங்கே தட்டுன்னு வந்ததுனால இது கன்ஃபார்ம் என்ன தெரிஞ்சு போச்சு, இன்டைரக்ட் ஸ்பீச்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக வந்து சென்டென்ஸ் வந்து என்ன வரும், மாறி தான் வரும். இங்கே வில்லு வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்துச்சுன்னா இன்டைரக்டில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வுட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அப்போது இங்கே என்ன வந்து சப்ஸ்டிடியூஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ, ஐ வுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பேசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, யூ டேஷ் த டொமேட்டோஸ் அண்டு processed tomato product protect dash some types of cancer அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ரெண்டு இது ஃபில்அப் வந்து நம்ம ஒன்றுத்துலேயே பார்த்துடலாம். யூ டேஷ் தட் டொமேட்டோஸ், அதாவது என்ன ஆப்ஷன் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள், ஆர் கோயிங் டு இயர் மே ஹவ் இயர்டு வில் இயர் மே இயர். அதாவது என்னென்னா நீ வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட்டிருப்ப, processed tomato product protect against some types of cancer. அதாவது இந்த இது தக்காளி இருக்குல்ல, அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண அந்த தக்காளி நம்ம சாப்பிடும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது கேன்சரை வந்து எதிர்த்து செயல்படும் அப்படின்ற மாதிரி வந்து நீ வந்து இதை கேள்விப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இது வந்து கன்ஃபார்ம் என்ன அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். அப்போது இது வர வாய்ப்பு இல்லை, இது ஃபியூச்சர் டென்ஸ் இதுவும் வர வாய்ப்பு இல்லை. இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா மே ஹாவ் இயர்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். கரெக்டாக, இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், யூ மே ஹாவ் இயர் the tomatoes and the processed tomato products protect dash some type of cancer. கேன்சருக்கு எதிர்த்து செயல்படும் அப்படின்றது நம்ம சொல்ல போகிறோம். கரெக்டாக, அப்போ இங்கே பாருங்கள், as, for, by, against எது வரும், அகெயின்ஸ்ட் தான் வரும். கரெக்டாக, அகெயின்ஸ்ட் சம் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த கேன்சர் ப்ரிவெண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டொமேட்டோ ப்ராடக்ட்ஸ் ஹவ் பீன் டேஷ் டு லைக்கோபீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா, இப்போ இந்த கேன்சரை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் மேட்சுமே, அது வந்து இந்த டொமேட்டோவில் வந்து அதை எதிர்த்து செயல்படுற வண்ணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக, இப்போது இதுக்கு வந்து அந்த டொமேட்டோ இதில் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்ன கரெக்டான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும், வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இட் இஸ் அ பிரைட் ரெட் பிக்மெண்ட் ஃபவுண்ட் இன் த டொமேட்டோஸ் அண்டு டேஷ் ரெட் ஃப்ரூட்ஸ். அதாவது டொமேட்டோவில் வந்து அதாவது ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய அந்த ரெட் பிக்மெண்ட் வந்து டொமேட்டோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. டொமேட்டோவில் மட்டும் இல்லை, வேறு சில அந்த ரெட் கலர் ஃப்ரூட்ஸ்லையுமே இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வேறு சில அப்படின்றது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அண்டு அதர் ரெட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ப்ராசஸிங் ஆஃப் டொமேட்டோ இன்க்ரீசஸ் தி டேஷ் ஆஃப் லைக்கோபீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த டொமேட்டோ வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லைக்கோபீன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, ரைட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான், ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் வந்து நீங்கள் எப்படி கரெக்டாக ஆன்சரை பிக் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த நாலு ஆப்ஷன் வந்து பார்க்கணும். அந்த நாலு ஆப்ஷனை எது வந்து பொருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்குறத விட, எது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டாலே 100% நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேரண்டியாக வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா, இது வந்து இன்றைக்கி நம்ம சொல்லி நாளைக்கே வந்து கண்டுபிடிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கண்டிப்பாகவே நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதாவது ஒரு 10th இல்லை 11th 12th புக்கு ஏதாவது ஒரு புக்கை எடுத்து அந்த இருக்கக்கூடிய அந்த பேசேஜை நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சி இந்த வார்த்தை கரெக்டாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ரைட். டெஸ்ட் 6 ஓட ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ.